கிச்சடி, ரைஸ் கிச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக சிக்கன் கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 15 பல் சின்ன வெங்காயம், ஒரு 6-7 வரைக்கும் பூண்டு, தக்காளி 1, 3 பச்சை மிளகாய், 1 கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லி தழை. இப்போ வந்து இது ஒன்றும் பாதியமாக நறுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக நறுக்க வேண்டிய அவசியம் இல்லை குக்கரில் போடுறதுனால. இப்போது கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் நெய் போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சோம்பு, ஜீரகம், கிராம்பு, கரையாம்பூ, ஜாதிபத்திரிப்பூ, 1 காஞ்சி மிளகாய், அப்புறம் வந்து பே லீஃபு, ஆல் ஸ்பைசஸ் லீஃபு. இந்த லீஃப் இல்லைன்னா பரவாயில்ல, ஆப்ஷனல் தான், அதை விட்டுருங்க. இப்போ இது கொஞ்சம் மொறியட்டும். மொறிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் அவ்வளோத்தையும் உள்ளே போட்டுருங்க. ரொம்ப ஈஸியான டிஷ் இது, ஒரே பாட்டில் வந்து குக் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு சில்லி பவுடர், வறுத்து பவுடர் பண்ண ஜீரகம் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா, பெப்பர், இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த பவுடர் அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 1-2 நிமிஷம் அதை அப்படியே வந்துட்டு வதக்குங்க. இப்போ பாசி பருப்பு 1 டம்ளர் எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கிறேன். 2 டம்ளர் ரைஸ் ஊற வச்சுருக்கிறேன், அதையும் நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிறேன் இது ரெண்டும் சேர்த்து. 1 டம்ளர் பாசி பருப்புக்கு 2 டம்ளர் அரிசி, அந்த கணக்கில் தான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் அண்ட் ரைஸ் வேகிறதுக்கு தேவையான தண்ணி நல்லா மூழ்கி 1 இன்ச் மேலே நிற்கிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணி அளவில்லை, ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொழ கொழன்ற கன்சிஸ்டன்சியில் தான் வேணும். ஸோ கொஞ்சம் தண்ணி கூடி போச்சுன்னா கூட வருத்தம் இல்லை. இப்போ உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்து குக்கரை வந்து லைட்டாக மூடி போட்டுக்கோங்க. விசில் போடாதீங்க, இப்படி லைட்டாக மூடி வச்சுட்டு அது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச உடனே 1 வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 3-4 விசில் வரைக்கும் உங்கள் ரைஸை பொறுத்து அது எப்படி வேகுன்ற பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. அது ரெடி ஆகட்டும். இப்போ வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயம், இது வந்து ரொம்ப ஆப்ஷனல் தான். நீங்கள் அப்படியே வந்து குக்கர் வேக வச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த இது பண்ணுறேன். ஸோ ஆனியனை ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் மொறிய விடுங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கேஷ்யூநட் போட்டிருக்கிறேன். ஸோ நல்லா வறுத்து ஒதுக்கி வச்சுருங்க. இதை இப்போ நல்ல ஸ்டேஜில் நல்லா வறுபட்டுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஆயிலேருந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சாய்ச்சி வச்சிங்கன்னா ஆயிலெலாம் தனியாக வந்துடும். தனியாக அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ வாங்க, குக்கர் வந்து 3 விசில் வந்துருச்சு பார்க்கலாம். கிச்சடி கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. கிச்சடி எப்பயுமே சூடாக சாப்பிடுங்க, ஆறுனா டேஸ்ட் இருக்காது. இது உடம்பு சரியில்லை, அது அன்றைக்கி சமைக்க முடியல அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து ஒரே பாட்டில் முடிஞ்சிடும். ஹெல்த்தியும் கூட, உங்களுக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே இதுக்கு தேவையில்லை. அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சேர்த்து சாப்பிடணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க தயிர் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிச்சடியை சர்வ் பண்ணி மேலே வந்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.